அனைவருக்கும் வணக்கம். இது வந்து செகண்ட் ஜி தமிழ் குடும்ப விருதுகள். இது வந்து போன வருஷத்தை விட நான் ஓவரால் அவார்ட்ஸ் எப்படி இருக்க போகுது என்ன இருக்க போகுதுன்ற சொல்லிடுறேன். ஜி தமிழ் குடும்ப விருதுகள் ஓவராலாக பார்த்தோம்னா இதுக்கு வேறு டெலிவிஷன் மற்ற டிவி விருதுகளை விட இது வந்து கடந்த லாஸ்ட் இயர் பார்த்துருந்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்திருந்தது. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதை நான் சொல்லலை, காம்படிஷன் சேனல்லேருந்து வேறு ரீஜனல்லேருந்து என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் சொன்னது வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு அவார்டு வந்து சவுத்தில் நடக்கவே கிடையாதுன்றது தான் நிறைய பேர் சொன்ன விஷயம். நார்த்லேருந்து வந்த சில நிறைய ஸ்பான்சர் சைட்லேருந்து வந்த நிறைய பேர் நாங்கள் அங்கெல்லாம் கூட பார்த்தது இல்லை. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஆக்சுவலி இந்த ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயத்தை பண்ணது வந்து எதிரி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி லாஸ்ட் இயர் பண்ணது வந்து எந்த சேனலும் இந்தியாவிலே பண்ணல. ஆக்சுவலி அது நாம் எவ்வளோ அமௌண்ட்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக, பட் சொல்கிறேன் இட்ஸ் அன் அன்பிலீவபிள். யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு 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 விஷயத்தை ஸ்பெண்ட் பண்ணி பண்ணால் அதுக்கு வந்து சேனல் வந்து ஹியூஜ் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ரொம்ப பெரிய விஷயம் அது. ஃபஸ்ட் இயரில் வந்து இவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு, ஏன்னா ஒய்எம்சியில் பண்ணோம், மழை வர்ற மாதிரி இருந்தது, கம்ப்ளீட் ரூஃப் பண்ணோம், அவ்வளோ எஃபர்ட் இருந்தது அதில். அந்த எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்த்தீங்கனாலே அது ரொம்ப க்ளோஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுக்கு பெரிய எஃபர்ட் இருந்தது. நாங்கள் என்ன பண்ணோன்னா என்னோடய ரொம்ப நாள் ட்ரீம் இப்படி அவார்ட்ஸ் பண்ணும்போது ஒரு ஒரு நாமினிஸ் வந்து எல்லா நாமினிஸும் வந்து ஒரு ஆஸ்கரில் மட்டும்தான் அது இருக்கும், ஜென்ரலாக வேறு எங்கேயுமே அது இல்லை. அது நாமினிஸ் இருந்தாங்கன்னா அஞ்சு நாமினிஸும் அந்த மல்டி விண்டோவில் வந்து ரொம்ப கஷ்டமான மேட்ரு. அது நம்ம உள்ள செட்டில் இந்தியாவில் யாரும் பண்ணலை. அந்த அஞ்சு நாமினி வந்து மல்டி விண்டோவில் இருப்பாங்க, அந்த ரியாக்ஷன்லேருந்து அங்கேருந்து வைப் ஆகி அந்த வின்னருடைய ஒரு விஷயம் ஒன்று வரும். அதுக்கு மட்டுமே நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண கேமரா வந்து யாரும் யூஸ் பண்ணுறது 29 கேமரா மொத்தம் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே 9-11 கேமரா யூஸ் ஆச்சு அந்த ரியாக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டுமே. ஸோ ரொம்ப பெருசாக பண்ணப்பட்டது. அது வந்து அந்த அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு 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 பெரிய லெவலில் ஆடியன்ஸ்க்கு என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்கு என்ன எக்ஸாக்டாக தெரிஞ்சிருக்குன்னா கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி வந்து ஒரு டெஃபினட்டாக அவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த முறை வந்து அதை விட பிரம்மாண்டமாக இன்னும் பெரிய அளவில் பண்ணுறதா தான் முயற்சியில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த லாஸ்டிக்கில் நேரு ஸ்டேடியம் வேறு வேறு விஷயங்களால் இது இல்லை, இந்த முறை நேரு ஸ்டேடியமில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து இன்னும் பெட்டராகவும் இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இருக்கும். ரொம்ப அது லாஸ்ட் இயர் என்ன பார்த்தீங்களோ அதை விட பெரிய விஷயம் தான் இதோட பண்ண போகிறோம். கேட்டகரிஸ்லேயும் சரி அவார்ட்ஸும் சரி, இப்போ நீங்கள் இப்போ ப்ரோமோஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய நாமினிஸோட ப்ரோமோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுவும் வந்து வேறு எங்கேயுமே இது வரைக்கும் நம்ம செய்யவே இல்லை. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அவார்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அவார்டிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சேனலில் இருக்க ஆர்டிஸ்ட் ஒரு 80-90 ஆர்டிஸ்ட் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ்க்கு அதிகபட்சம் 20-25 அவார்ட் தான் கொடுக்க முடியும். நம்மளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 140-150 ஆர்டிஸ்ட் இருக்காங்க மெயின் ஆர்டிஸ்ட்டாக பார்த்துட்டாலே. ஸோ அப்போனா நாமினிஸே என்ன எல்லாருமே அங்கீகாரத்தை இருக்கோங்கிறதுனால நாங்கள் நாமினிஸே வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு சந்தோஷப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் நாமினிஸ்க்கு ஒரு மெடல் கொடுத்துருந்தோம், நிறைய பேர் பார்த்துருக்கலாம். அதுவும் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே இந்தியாவிலேயே எந்த இடத்துலையுமே செய்ய முடியாது, எந்த குடும்ப விருதுகள்லையுமே செய்யாத ஒரு முயற்சி. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து மக்களோட ஆதரவுனால தான் இந்த விஷயம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ இந்த முறையும் வந்து அதை விட அது பெரிய அளவில் வரும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு கடந்த வருஷத்தை போல எப்போதும் போலவே மறுபடியும் எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆதரவு கண்டிப்பாக வேணும். நன்றி, வணக்கம்.